வணக்கம், என் பேர் ஏஞ்சல். நான் ஜஃப்னால இருக்கிறோம். இன்றைக்கி சுயமரியாதை நடை இருக்குது யாழ்ப்பாணத்தில். ஒவ்வொரு வருஷமும் ப்ரைட் மந்தில் ஜூன் மந்தில் செய்கிறது. இது யாழ்ப்பாணத்தில் எல்ஜிபிடி சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வியல் இருக்குது. எல்லாருமே மனிதர்கள் அவங்க மதிக்கப்படணுமென்று தான் இதோட நோக்கம். தற்போது இலங்கையில் எல்ஜிபிடி சமூகங்களுக்கு எதிரான இருக்கிற சட்டத்திட்டங்கள் நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்காகவும் இங்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலேயும் எங்களைப்போட சமூகத்தினர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாரையுமே அவங்கவுங்களோட உரிமைகள் சார்ந்து அவங்களோட இது சார்ந்து எல்லாரையுமே மதிக்கணுமென்றது தான் எங்களோட மெயின் நோக்கம் இல்லைய நடையில். வணக்கம், நான் கஷ்டோபண்ணுத்துறை, விலங்கு மருத்துவர், அதோடு ஒரு எல்ஜிபிடிஐக்யூ பிளஸ் சமூக செயற்பாட்டாளர். வளமையாக உலகம் பூராவே ஜூன் மாதம் ப்ரைட் மாதம், அதாவது சுயமரியாதை மாதமாக கொண்டாடப்பட்டு வருது. எல்ஜிபிடிஐக்யூ பிளஸ் சமூகம் சார்ந்த உரிமைகள், அவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் ஒடுக்குமுறைகள், பாகுபாடுகளுக்கு எதிராக அவர்களுடைய உரிமையை வேண்டி நடத்தப்படுற ஒரு போராட்ட வடிவமாக நாங்கள் கொள்ளலாம், இல்லாட்டி ஒரு கொண்டாட்டமாக கொள்ளலாம். லைக் எல்லா வகையான ஒரு ஃபோமட்டையும் எடுக்கக்கூடிய ஒரு குயர்னஸ் அந்த ப்ரைட்டுக்கு இருக்குது. அதோட இது இரண்டாவது தடையாக தமிழ் சூழலில், இலங்கையில் தமிழ் சூழலில் நடக்கப்படுற ஒரு ப்ரைட் வாக். முதல் தடவை லாஸ்ட் இயர், போன வருஷம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது, ரெண்டாவது தடையாக நடைபெறுகிறது. ஸோ இது தனியாக எல்ஜிபிடிக்கு பிளஸ் உரிமைகள் சார்ந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது மட்டும் இல்லாமல் இனவாதம், மதவாதம், ரேசிசம், ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம், காஸ்டிசம், சாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு போராட்ட களமாக உள்ள எல்லா இடங்களையும் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கு. ஈவன் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்திய நாடுகளில் கூட கருப்பின மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இனவாதங்களுக்கு எதிராக கூட ப்ரைட் போக்குகள் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இன்க்ளூசிவான, எல்லா ஒடுக்குமுறைகளையும் உள்ளடக்கியதாக ஒரு போராட்ட வடிவமாக இது காணப்படுது. அக்ஷயா கதைக்கிறேன். நோர்லி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்பாக பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்களோட மலையகத்துலேயும் இப்படி ஒரு போராட்டம் செய்யணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடணும்னு ஆசை இருக்குது. பட் இது முதலாவது தடவையாக நாங்கள் இந்த யாழ்ப்பாண சங்கத்தோடு சேர்ந்து செய்கிறோம். அதுக்கு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும். அதே மாதிரி கொழும்புல நடந்த ப்ரைட் ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் சேர்ந்து செஞ்சுருந்தோம். அந்த ஈவெண்ட் எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி மலையகத்துலேயும் ஒரு ஈவெண்ட்டை செய்யணுன்றது தான் எங்களுடைய கனவு இது வரைக்கும் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு மலையகத்தை சார்ந்த எல்லா மக்களிடையிலிருந்து எங்களுக்கு சப்போர்ட் நிறையவே தேவைப்படுது. இன்னும் சொல்ல போகணுன்னா, இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம். எங்களுடைய உரிமையை கோரி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த உரிமையை கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம்.